இருக்கு, நல்லா இருக்கு, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம், அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ரைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு, அந்த ரயன் கோக்லர் நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அந்த பிளாக் பேந்தர் ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ இந்த நேமரு லாஸ்ட் அக்வாமேனு அந்த மாதிரி வில்லனு அதே மாதிரியான ஒரு இதில் தான், ஆரிஜினில் தான் வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எப்படி அவங்களுக்கு ஐ மீன் எப்படி சொல்ல, அந்த டிசிக்கும் இந்த இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இனத்தை வந்து மாற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. எமோஷ்னல் காமெடி ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிப்பாங்க. இவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு மாதிரி அவரோட பேரை சொல்கிறப்பலாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். அதான் இருக்கு, நிறைய ரெண்டு மூணு இடத்துல இருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும், அதனால வந்து அவரோட ரெஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. ஐ மீன் கொஞ்சம் எமோஷனலாக அவருக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண அவங்கள. ஸோ நல்லா இருக்கு படம், ரொம்ப விஷுவலாக ரொம்ப சூப்பர், விஷுவலு மியூசிக்கு எல்லாமே சூப்பரு, அவரோட ரைட்டிங் எல்லாமே அந்த கதை படி பார்க்குற ரைட்டிங் எல்லாமே சூப்பராக எங்கேஜிங்காக கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரி மெதுவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை இதாகிறனால ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா அதான் சொல்லல, விஷுவலாக சூப்பராக இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப இது இல்லாமல். ஸோ அதனால் மேபி அந்த ஷீ ஓசன்ஸு அந்த மாதிரி காட்டினாலும் மேபி அந்த இது கண்டிப்பாக தேவைப்படும் போல, அதனால் அவங்க அப்படி வச்சுருக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்குது, நான் கொடுத்த காசுக்கு பக்காவும் இருக்குது. எனக்கு ஃபேஸ் 4 வந்த படங்கள்லேயே வந்து ஆஃப்டர் அந்த நோவே ஹோம் எடுத்து இந்த படம் கொஞ்சம் நல்லா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு சொல்லலாம். படம் கண்டிப்பாக உண்மையிலேயே நடிச்சு. அதான் ப்ரோ, இதுக்கு முன்னாடியே பிளாக் பேந்தர் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி தான் படமே இது பண்ண ப்ரொமோட் பண்ணதே இது தான், ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவர் இறந்தது வந்துட்டு. அதே மாதிரி புது பிளாக் பேந்தர் வந்திருக்கிறதையும் வந்துட்டு டீசெண்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க, சும்மா வந்தோம் இல்லோன்னுன்றாங்க. ரைட்டிங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுல வந்துட்டு நல்ல ரைட்டிங் இருக்கு, படம் குவாலிட்டியாக இருக்கு, ஃபிலிம் பார்க்கலாம் நல்லா. கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ, அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கு, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. புரியல, ஒக்காண்டா நல்லா காட்டியிருக்காங்க, அதோட கல்ச்சர்லாம் வந்து இந்த போன படத்தோட இந்த படத்தில் இன்னும் நல்லா டெப்த்தாகவே இந்த கல்ச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த நேமாருன்ற அந்த வில்லனோட கேரக்டர், அவரோட ஆரிஜின் எல்லாம் வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வில்லன் தான், வேற எதுவும் தேவையில்லாத கேமியோன்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் டு செகண்ட் பார்ட் இஸ் ஓவரால் டீட்டெயில்டாக இருந்துச்சு, லைக் அவங்க எமோஷனல் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு, லைக் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. காம்பன்சேட் பண்ணனா தங்கச்சி இருக்காங்களே ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ, பிளாக் பேந்தர் அளவுக்கு இல்லைனாலும் லைக் மேல் வில்லனுக்கு ஈக்குவலாக தே டன்ன்ற போது எனக்கு ஓகே தான். விஷுவல் வாஸ் சூப்பர் ப்ரோ, நான் விஷுவலை பற்றி எதுவும் உட்கார சொல்ல, லைக் ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கும்போது விஷுவல்லாம் கிரேட்டாக இருந்துச்சு. அவங்க அண்டர் வாட்டர் சீ போகிற சீனில் வந்து அவங்க உள்ளே வந்து மினி சூரியன் சோலார் இதுவே அவன் வந்து அவங்க மொத்த இதுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது விஷுவல் வாரில் வந்து நான் விஷுவலை பற்றி எதுவுமே சொல்ல. ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நல்லா இருந்துச்சு, ஒரு ஒரு காஸ்டியூமும் த்ரீடியில் தான் ப்ரோ போனேன், வேறு லெவலில் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் மற்ற இப்போ ரீசெண்டாக வந்ததில் இது நல்லா வந்திருக்குனே சொல்லலாம், அண்ட் அதோட கண்டினியூட்டி இன்னும் நல்லா இருக்குது, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பார்ட்டும் இதில் எதிர்பார்க்க முடியும். அதை எமோஷனலாக மட்டும்தான் கன்வே பண்ண முடியும், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்டாக ரெண்டு கல்ச்சர் காட்டியிருக்காங்க, ஒன்று வந்து அட்லாண்டியன்ஸோடது, இன்னொன்று வந்து நம்ம நார்மல் வக்கண்டன்ஸோடது. மற்றபடி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பேந்தரோட சூட்டு அதோட அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் மற்றபடி மூவி வைஸ்ன்னு பார்த்தா ஆக்ஷனில் நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருக்குது, போக போக ஆனால் அந்தளவுக்கு 3D எஃபெக்ட்ஸ் இல்லை, சும்மா பேருக்குன்னு இருக்குது. ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா ஃபிட்டிங்காக இருக்கு. ஆ பார்த்தாச்சு, ஆக்சுவலாக நான் மார்வல் டிசி ரெண்டுத்துக்குமே போகிறாள்,
பிளாக் அடம் முழுக்க முழுக்க வந்து ஆக்ஷன், அது ராக் அவரோட பேஸே அதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஸ்டோரி வைஸ்னு அதை பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட். ஸ்டோரியே நம்ம அதில் பார்க்க முடியாது. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.